Hi students. So இன்னைக்கு நம்ம வந்து 12th physics கான 39th dayோட study plan உம் study portion உம் பார்க்கறோம். இல்ல என்ன plan? இன்னைக்கு என்ன படிக்கணும்? So நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? Unit 5. இது second day. Unit 5 ஓட second day. இது ஒரு சின்ன ஒரு lesson. இல்ல so இது government school சரி matric school tamil media சொல்லஸ் english medium same தான் சொல்லிருக்கேன். So இது சின்ன lesson. இது average students ல இருந்து top level இருக்கிற students வரைக்கும் கண்டிப்பா படிக்கணும். ஈஸியான see 5 to 5:40 pm so or question in 40 minutes time kuduthirken 30 minutes padikkiradhukku 10 minutes eludhirukku 5.2.1 adha second part first part vandu head setup tamil la heads aayu idhu second properties of electromagnetic waves oda properties tamil la min kaanda alaigalin panbugal so adha 15 points irukum at least 15 points are there at least adha or 10 points avadhu neenga padikkanum நல்லா படிக்கிறவங்க 15 பாயிண்ட்ஸ் படிச்சீங்கன்னா பெஸ்ட் 1 மார்க்ஸ் எழுதிக்கலாம் சோ அதனால அட்லீஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் படிங்க ஓகே 5 மார்க்ல கேட்டா ஒரு பாயிண்ட்க்கு ஹாஃப் மார்க் தான் கொடுப்பாங்க அப்ப 10 பாயிண்ட்ஸ்னா ஹாஃப் வச்சு பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ் வரும் சோ 10 மினிட்ஸ் எழுதி பாருங்க தென் 5:42 6:10 pm சோ இத 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் படிக்கிறதுக்கும் 10 மினிட்ஸ் எழுதி பார்க்கிறதுக்கும் டிஸ்கஸ் தி சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெடிக் வேவ்ஸ் எலக்ட்ரோமேக்னெடிக் வேவ்ஸ் ஓட சோர்சஸ் என்ன எதில இருந்து அது ப்ரொடியூஸ் ஆகுது தமிழ்ல மின்காந்த அலைகளின் மூலங்கள் அதாவது மின்காந்த அலைகள் எதில இருந்து உருவாகுது டாபிக் நம்பர் 5.2.2 டயகிராமுக்கும் அந்த எக்ஸ்பிளனேஷனும் படிங்க தென் 6:10 டு 6:20 pm வந்து நமக்கு பிரேக் இல்லையா திருப்பி 6:20 டு 6:55 pm இதுல ஒரு எவ்வளவு இருக்கு அப்படினா 35 மினிட்ஸ் இருக்கு 35 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் படிக்கிறதுக்கும் 10 மினிட்ஸ் எழுதி பார்க்கிறதுக்கும் எக்ஸ்பிளைன் எலக்ட்ரோமேக்னெடிக் ஸ்பெக்ட்ரம் அதல நிறைய இல்ல கொடுத்திருப்பா எலக்ட்ரோமேக்னெடிக் ஸ்பெக்ட்ரத்துல வந்து இருக்கக்கூடிய வேவ்ஸ்க்கு எல்லாம் என்னெல்லாம் கலர்ஸ் இருக்கு இப்ப ரேடியோ வேவ்ஸ் தி நெக்ஸ்ட் விசிபிள் லைட் தி நெக்ஸ்ட் மைக்ரோவேவ்ஸ் சோ இந்த மாதிரி एग्जांपल நிறைய கொடுத்திருப்போம் இல்லையா யுவி ரேஸ் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் தமிழ்ல மின்காந்த அலை நிறமாலை விளக்குக அதல நிறைய இருக்கும் இல்லையா என்னெல்லாம் கொடுத்திருப்போம் அப்படினா புற ஊதா கதிர் அகச்சிவப்பு கதிர் தி நெக்ஸ்ட் வந்து வேற இருக்கும் மைக்ரோ அலை சோ இந்த மாதிரி நிறைய கொடுத்திருப்பா ரேடியோ அலை சோ இந்த மாதிரி சோ அந்த வேல்யூஸ் எல்லாம் கரெக்ட்டா எழுதுங்க ரொம்ப முக்கியம் அதோட அதிர்வெண் இன் இங்கிலீஷ் ஃப்ரீக்வன்சி டாபிக் நம்பர் 5.2.3 6:55 டு 7 pm பிரேக் 5 மினிட்ஸ் பிரேக் சோ இதுக்கு வந்து இதுக்கு பிரேக் கொடுத்திருக்க செகண்ட் டைம் 7:30 க்கு ஸ்லிப் டெஸ்ட் எழுதுறதுக்கு தேவையான ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் எடுத்து வைக்கணும் நீ 5 மினிட்ஸ் கூட எடுத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல 7:10 sorry 7:05 வரைக்கும் எடுத்துக்கலாம் 6:55 டு 7:05 10 மினிட்ஸ் ஏன்னா 7 to 7:30 half an hour னா 3 ப்ராப்ளம் தான் கொடுத்திருக்கேன் இது ரெண்டுமே சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அதாவது எடுத்துக்காட்டு கணக்குட் இருக்கும் இது ஒரு 2 மார்க் ரொம்ப சிம்பிள் இது ஒரு 2 மார்க் இது மட்டும் 3 மார்க் பட் மூணுமே சிம்பிள் ஓகே சோ half an hour தேவையே கிடையாது சோ ஓகே அது பாத்துக்கோ ஒருவேளை எக்ஸஸ் டைம் இருந்தா அதை திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க 7:30 to 8 pm ஸ்லிப் டெஸ்ட் அதுல இந்த இது என்னது 5.2.1 properties of electromagnetic waves மின்காந்த அலைகளின் பண்புகள் 10 பாயிண்ட்ஸ் எழுதணும் ஓகே 10 பாயிண்ட்ஸ் திருப்பி வந்து என்ன எழுதுங்க டிஸ்கஸ் தி சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெடிக் வேவ்ஸ் அதாவது மின்காந்த அலைகளின் மூலங்கள் ரெண்டு அப்புறம் இங்க ஒரு ப்ராப்ளம் 5.4 எக்ஸாம்பிள் 5.4 சோ இவ்வளவுதான் இந்த half an hourல இத வந்து எழுதி என்ன பண்ண கரெக்ஷன் பண்ணி பாருங்க இல்லனா வாட்ஸ்அப் குரூப்ல வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்க நான் அத கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்றேன் கண்டிப்பா படிங்க நாளை கூட இந்த லெசன் நமக்கு முடிஞ்சிரும் அடுத்த இந்த லெசனை ரெண்டா டிவைட் பண்ணி ரெண்டு ரிவிஷன் கொடுப்பேன் அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த சண்டே டெஸ்ட் வைப்போம் 5th லெசன் ஃபுல்லா ஓகே சோ நல்லா प्रिபெயர் பண்ணுங்க உங்க फ्रेंड्सஏ படிக்க சொல்லுங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் थैंक यू